Hello students, in the video la namma vandu borax paapom. Borax abindrathu it is a compound of boron. So in the borax node formula paathona Na2B4O7 10H2O. So in the borax namma innoru oru formula yum eludalam, that is Na2B4O5OH4 8H2O. So in the formula avum namma use pannalam. Ipo in the borax abindrada it is also called as sodium salt of tetraboric acid. So yen vandu borax vandu sodium salt of tetraboric acid nama solrom appadina, ipa tetraboric acid eduthukitona adanude formula H2B4O7. So idhula paatha appadina rendu hydrogen irukku. So indha rendu hydrogen ye nama sodium vachi substitute pandra, adhavadhu replace pannano appadina nammalku enna kadaikudhu Na2B4O7. So adanalae nama borax nama enna solrom, it is sodium salt of tetraboric acid அப்படினு சொல்றோம். இப்போ இதனுடைய preparation பார்க்கணும். சோ எப்படி வந்துட்டு borax வந்து நம்ம prepare பண்றோம் அப்படினா, it is prepared from colmanite ore. எந்த ore ல இருந்து நம்ம இத prepare பண்ண போறோம் அப்படினா colmanite அப்படிங்கற ore ல இருந்து prepare பண்ண போறோம். சோ அதனுடைய formula பார்த்தோம் அப்படினா Ca2B6O11. சோ இந்த ore நம்ம என்ன formula எடுத்துக்கறோம் அப்படினா, இதுக்கு பேர் colmanite. இத நம்ம சொல்யூஷன் ஃபார்ம்ல எடுத்துக்கிறோம். இந்த சொல்யூஷன்ல நம்ம சோடியம் கார்பனேட் ஆட் பண்ணி இந்த சொல்யூஷனை நம்ம பாயில் பண்ணனும் அப்படினா. சோ இந்த சொல்யூஷனை நம்ம என்ன பண்ணனும், பாயில் பண்ணனும் அப்படினா நமக்கு போரக்ஸ் கிடைக்கும். சோ போரக்ஸ் கூட நமக்கு கால்சியம் கார்பனேட்டும் கால்சியம் ஹைட்ராக்சைடும் கிடைக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ப்ரிப்ரேஷன் அப்படின்னா, இட் இஸ் ப்ரிப்பேர்டு பை பாயிலிங் த சொல்யூஷன் ஆஃப் கோல்மனைட் ஓர் வித் சோடியம் கார்பனேட் அண்ட் வி கெட் போரக்ஸ் கால்சியம் கார்பனேட் அண்ட் கால்சியம் ஹைட்ராக்சைட். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த போரக்ஸ்னுடைய ஜென்ரலாக எப்போவுமே எப்படி அதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா இந்த ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஆனால் இதை வந்து நம்ம ப்ரிஸ்மேட்டிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அந்த போரக்ஸ்னுடைய இந்த ஃபார்மை நம்ம ப்ரிஸ்மேட்டிக், ஸோ அந்த டேர்ம் வந்து ப்ரிஸ்மேட்டிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் வந்து நம்ம போரக்ஸை வந்து ப்ரிஸ்மேட்டிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோன்னா, அது உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெட்ரா நியூக்ளியர் யூனிட் இருக்கும். ஸோ டெட்ரா நியூக்ளியர் யூனிட் அப்படின்றது எங்கேருந்து வருது, இந்த ஃபார்மில் இருந்து இந்த ரெண்டு சோடியமை நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதை நியூட்ரலைஸ் பண்ணும்போது இந்த இடத்துல சார்ஜ் 2- ஆகிடும். ஸோ இந்த பார்ட்டுக்கு பேர் டெட்ரா நியூக்ளியர்னு பேர். ஸோ இந்த டெட்ரா நியூக்ளியர் யூனிட் போரக்ஸில் இருக்கிறதுனால அந்த ஃபார்மை நம்ம ப்ரிஸ்மேட்டிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரிஸ்மேட்டிக் ஃபார்ம் இல்லாமல் போரக்ஸ் நம்மளுக்கு வந்து இன்னும் ரெண்டு ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு ஃபார்முக்கு பேர் ஜுவல்லர் ஆர் ஆக்டாஹீட்ரல் போரக்ஸ். ஸோ இதனுடைய ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா Na2B4O7 5H2O. ஸோ நார்மலாக எழுதுகிற Na2B4O7ல 5 வாட்டர் மாலிக்யூல் இருக்கு. அடுத்த ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போரக்ஸ் கிளாஸ். ஸோ இந்த போரக்ஸ் கிளாஸினுடைய ஃபார்முலா வாட்டர் மாலிக்யூல் இல்லாமல் வெறுசாக எழுதுகிற Na2B4O7. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது போரக்ஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் பேசிக் இன் நேச்சர். ஸோ போரக்ஸ்னுடைய நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னா பேசிக் இன் நேச்சர். இதை இப்போ நம்ம ஒரு ஹாட் வாட்டரில் போடும் பொழுது இது அந்த ஹாட் வாட்டரில் டிசோசியேட் ஆகி நம்மளுக்கு அல்கலின் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணுது. ஸோ எப்படி வந்து இது வந்து டிசோசியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த
borax Na2B4O7 water la 7 water molecules kuda react panna podu react panni idu dissociate agudhu dissociate na pirinju pirinju nammalku boric acid ayum sodium hydroxide kudukku so boric acid abindrathu sparingly soluble compound so sodium hydroxide solution la irukradunala and solution nam enna nu solrona alkaline solution appdin solrom so borax abindrathu it is basic in nature adha hot water la nam podum bodhu it dissociates to give an alkaline solution so and alkaline solution la nammalku enna la irukum appdina boric acidum sodium hydroxide irukapodu सो அடுத்து நம்ம பார்க்க போறது போரக்ஸ் பீட் ஃபார்மேஷன் சோ போரக்ஸ் பீட் எப்படி ஃபார்ம் ஆகுது போரக்ஸ்ல இருந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்க போறோம் சோ நம்ம போரக்ஸ் எடுத்துக்கறோம் Na2B4O7 வாட்டர் மாலிக்யூலோட அத வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் இருக்கிற போரக்ஸ் எடுத்துக்கறோம் சோ இத எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணும் பொழுது இதுல இருக்கக்கூடிய இந்த 10 வாட்டர் மாலிக்யூலும் வெளியில போகும் सो वे उड़े नम्बर एद मट Na2B4O7 मट वाटर मालिक्यूल वेगोदर मालिक्यूल इटमें आरमीना पोर्स आग आरमी ओट ओट नम्बर सो इत वाटर मालिक्यूल वेगोदरक्स अब उवेल आगे स्वेल आगे अब मादी कु सब्सटेंस मेल्ट आगे सो मेल्ट आगे फॉर्मुकना लिक्विड फॉर्मुकु लिक्विड सॉलिडिफाई आगे नम्बर और ट्रांसपेरेंट ग्लासी सब्सटेंस कुड़कों सो अ पाको बीड कल मादी नम्बर सो ग्लासी बीड्स नम्बर अब पाता Na2BO2 B2O3 நமக்கு Na2BO2 அப்படினா சோடியம் மெட்டாபோரேட்ன் பேர் சோடியம் மெட்டாபோரேட் சோ இது வந்து போரிக் அன்ஐடட் அல்லது போரிக் ஆக்சைடு சோ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் இது ரெண்டும் சேர்ந்த சாலிட் ஃபார்ம நம்ம வந்து பீட் போரக்ஸ் பீட் அப்படினு சொல்றோம் சோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन போரக்ஸ் பீட் ஃபார்மேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது போரக்ஸ் எடுத்து அத ஹீட் பண்ணும் பொழுது அதுல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல் வெளியில போகுது வெளியில போகும் பொழுது அது ஒரு போரஸ் फ्लफी सब्सटेंस अभी मेल्ट आगे लिक्विडा अंत लिक्विड सॉलिडिफाई आगे नम्बर ट्रांसपेरेंट ग्लासी सब्सटेंस को अड नाम बोरेक्स बीडन सो अंद सॉलिडिफाई आना अीडल नम्बर सोडियम मेटाबोरेट बोरान ऑक्साइड क सो अत प्रॉपर्टी नम्बर पाक एक्शन वित् एसिड्स सो போரக்ஸ் வந்து ஆசிட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும் ஆசிட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி என்ன ப்ராடக்ட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ஷனை பாப்போம் Na2B4O7 + HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் + வாட்டர் ஆட் பண்ணனும் அப்படினா இந்த போரக்ஸ் வந்து நமக்கு ஸ்பேரிங்லி சாலியபிள் போரிக் ஆசிடோ सोडियम क्लोराइड कुड़कुदु अदे मादरी बोरेक्स नम सल्फ्यूरिक आसिड आड पन्नुनु अपड़ीना इदुवु नम्लक्कु sparingly soluble boric acid ayum sodium sulfate ayum kudukudu so acids appdin paathona HCl ah irnalum seri sulfuric acid ah irnalum seri nammalku kadaikkoodiya product vandu boric acid kudukudu so boric acid appindrathu sparingly soluble substance அடுத்து பார்த்தோம் அப்படினா ஆக்சன் வித் அமோனியம் குளோரைட் சோ போரக்ஸ் அமோனியம் குளோரைடு கூட
ऐड पन्नो अपडीना इधर सोडियम क्लोराइड प्लस बीएन बीएन ना बोरा नाइट्राइड बोरिक ऑक्साइड प्लस वाटर मॉलिक्यूल कुड़ते सो अमोनियम क्लोराइड कुड़ा बोरेक्स रिएक्ट पन्ने द अपडीना नमले के काटे के कुड़िये मेन प्रोडक्ट एन्ना मार को ना बोरान नाइट्राइड அடுத்தது நம்ம பார்க்க போறது யூசஸ் ஆஃப் போரெக்ஸ் சோ போரெக்ஸ் எதிலெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் யூஸ் இட் இஸ் யூஸ்ட் இன் தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கலர்டு மெட்டல் அயான்ஸ் சோ போரெக்ஸ் அப்படினா இந்த இடத்துல நம்ம போரெக்ஸ் பீட்ஸ் பத்தி தான் பேசுறோம் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு salt எடுத்துக்கறோம் ஒரு காப்பர் சல்ஃபேட் அல்லது வந்து ஒரு manganese sulfate அந்த மாதிரி ஒரு salt எடுத்து அது உள்ள இருக்கக்கூடிய metal ion இப்ப copper sulfate எடுத்தோம்னா அது உள்ள இருக்கக்கூடிய metal ion வந்து copper அந்த copper ion-அ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த borax bead யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் சோ அந்த மாதிரி colored metal ions னுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம இந்த borax beads யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தா அப்படினா manufacture of optical and borosilicate glass enamels and glazes for pottery so optical lines la pottery making la borosilicate glass manufactures la enamel preparation la in the borax vandu use agudhu adutathu paathona it is used as a flux in metallurgy and also acts as a preservative preservative na theriyum so flux appadina ipo vandu ஓர் ல இருந்து நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் போகும் பொழுது நம்ம அந்த ஓர்ல இருக்கக்கூடிய கேங்கியூ பார்ட்டிகல் அதாவது இம்பியூரிட்டிஸ் ரிமூவ் பண்றதுக்காக ஒரு ஸ்லாகா ரிமூவ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா சப்ஸ்டன்ஸ்க்கு பேரு ஃப்ளக்ஸ் சோ இந்த ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கேங்கியூ பார்ட்டிகல் கூட சேர்ந்து அதை ஃபியூசிபிள் சப்ஸ்டன்ஸா மாத்தும் அதாவது ஒரு உருகும் நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருளா மாத்தி கொடுக்குது சோ அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக நம்ம போரெக்ஸ யூஸ் பண்ணலாம்